வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலை பற்றி. திருஞான சம்பந்தர் அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற ராமேஸ்வர ராமநாதர் ஆலயம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. ராமேஸ்வரம் கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இவ்வாலயம் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாகும். ராவணனை கொன்ற பாவம் தீர ஸ்ரீராமர் இத்தலத்தில் வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இந்த ராமேஸ்வரம் ஆலயத்தில் அமைந்துள்ள சிலை ராமாயணம் காலத்தை சார்ந்ததாகவும் இதனை ஸ்ரீராமரே பிரதிஷ்டை செய்ததாகவும் நம்பப்படுகிறது. பழங்காலந்தொட்டே இங்கு காசி ராமேஸ்வரம் யாத்திரை முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் அக்னி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமேஸ்வரநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த ஆலயம் உலகிலேயே நீளமான பிரகாரங்களை கொண்டுள்ளது. இங்கு மொத்தம் பிரகாரங்களின் நீளம் 3850 அடியாகும். வெளிப்பிரகாரங்களில் மட்டும் 1200 தூண்கள் உள்ளன. இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு, இந்த ஆலயத்தை பல நாட்டு அரசர்கள் நன்கொடை கொடுத்து திருப்பணிகளை செய்துள்ளனர். இதில் முக்கியமாக ஆலயத்தின் புதிய சீர்வேலைகளை ராமநாதபுரத்தை ஆண்ட கிழவன் ரகுநாதன் சேதுபதியாலும் 1380 முதல் 1410 வரை யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஜெயவீர சிங்கையன் என்ற ராஜாவாலும் நல்கப்பட்டது. இந்த ஜெயவீர சிங்கையன் ஆலய முக்கிய பிரகாரத்திற்கு கோணேஸ்வரன் ஆலயம் திருக்கோணமலையிலிருந்து கற்களை கடலின் வழி அனுப்பி வைத்ததாக குறிப்புகள் உள்ளன. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் போது ராமேஸ்வரம் ஆலய கோபுர உருவம் பொறிந்த தபால் தலை வெளியீடு கண்டு இவ்வாலயத்திற்கு மேலும் சிறப்பை சேர்த்தது. இந்த வீடியோ ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.